நம்ம கடந்த பதிவுல பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்தியால காந்தியடிகள் தலைமையில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடைபெற்றதை பார்த்தோம். அது பேர சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர். அச்சு நாடுகளோடு கைகோர்த்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அவர் ஒரு உரம் போராடினார்னு பார்த்தோம். அதுக்கடுத்ததாக ராயல் இந்திய கடற்படை வீரர்கள் வந்து கலகம் செய்ததையும் பார்த்தோம். ஆனா அந்த தலைவர் இல்லா போராட்டம் முடிவில் தோல்வியை சந்தித்ததுன்னு பார்த்தோம். இப்ப ராஜாஜி என்ன செய்யறாரு, ஒரு முன்மொழிவையும் வேவல் ஒரு திட்டத்தையும் அறிவிக்கிறார். ராஜாஜி காங்கிரஸோட தலைவர், வேவல் என்பவர் பிரிட்டிஷ் இந்திய அரசோட அரச பிரதிநிதி. இந்த போராட்ட களத்துல நாம ஒற்றுமையாக ஒரு பக்கம் இருந்தாலும் மதவாதம் ஒரு பக்கம் சவால் விடும் வகையில் இருந்துச்சு. அதே சமயத்துல முஸ்லீம் லீக் வந்து நினைக்காங்க தனிநாடு கோரிக்கையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முஸ்லீமுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, மார்ச் 1940 நிறைவேற்றிய அந்த லாகூர் தீர்மானத்தின்படி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மையினர் என்ற நிலையில் இருந்து, நாங்க இந்தியா என்ற ஒரு பெரிய நாட்டுல சிறுபான்மையினர் என்ற நிலையில் இருக்க விரும்பல, எங்களுக்கு தனிநாடு என்ற நம்பிக்கைக்கு அவங்க வந்திருந்தாங்க. நாங்க குளத்துல மந்திரியா இருக்கிறத விட கிணத்துல ராஜாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கோட ஒரே பிரதிநிதியாக ஜின்னா இணைஞ்சிட்டாரு, தன்னை வலுப்படுத்தி கொண்டார். இப்ப மார்ச் 1943 அதுல நிறைவேற்றப்பட்ட அந்த லாகூர் தீர்மானம் என்ன சொல்லிச்சுன்னா, இந்தியாவின் வடமேற்கிலும் கிழக்கு பகுதியிலும் இஸ்லாமிய பெரும்பான்மை பகுதிகளை இணைத்து என்ன செய்யணும், தன்னாட்சியும் இறையாண்மையும் கொண்டவைகளாக மாற்றி அதிலிருந்து ஒரு தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்பத அந்த லாகூர்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப அந்த நேரத்தில் ராஜாஜி என்ன செய்யறாரு, அவரு ஜெயிலு போல பல தலைவர்களும் 1944 ஏப்ரல்ல காங்கிரஸ்ல பல தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சிறையில் இருக்காங்க. அப்ப ராஜாஜி அந்த நேரத்துல வெளியில இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, சமரசத்தை முன்னிட்டு ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அது என்னன்னுங்கிறத இப்பத்த நம்ம பார்க்கிறோம். அதாவது போருக்கு பின்னால ஒரு ஆணையத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையில் வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்தெடுத்து அங்கே வயது தகுதி அடைந்தோரை கொண்டு வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றிய முடிவை எடுத்தல் வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்தது, ஒருவேளை ஓட்டெடுப்பின் முடிவில் பிரிவினை உறுதி செய்யப்பட்டால் அது அதிமுக்கிய பணிகளான பாதுகாப்பு தொலைத்தொடர்பு போன்றவற்றை பொதுவில் செயல்படுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தல் வேண்டும் என்று சொல்றாரு. அது மாதிரி எல்லையில் அமையப்பட்ட மாவட்டங்களுக்கு இரு இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஏதோ ஒன்றில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும். அதாவது இந்தியாவில சேர்ந்துக்கலாம் அல்லது பாகிஸ்தான்ல சேர்ந்துக்கலாம். அப்ப இந்த திட்டங்கள் யாவும் முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்ட பின் செயல்முறைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப காந்தியடிகள் ஜூலை 1944 சிறையிலிருந்து வெளிவர்றாரு. அவர் இணைஞ்சாரு ராஜாஜி திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடத்த முன்வர்றாரு. அந்த பேச்சுவார்த்தையில வந்து எந்த முடிவுமே எட்டப்படலை. அப்ப வேவல் உறவு என்ன செய்யறாரு, அதாவது இந்திய அரச பிரதிநிதியாகிய வேவல் பிரபு 1945 பேச்சுவார்த்தை நடத்த சிம்லா மாநாட்டை போட்டுறாரு. அதுல ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த மாநாட்டுல பங்கெடுக்க ஒரு வாய்ப்பளிக்கப்பட்டது. அப்ப மார்ச் 1945 லண்டன் சென்ற வேவல் பிரபு என்ன செய்யறாரு, சர்ச்சிலிடம் போருக்கு பின்பு, அதாவது இரண்டாம் உலக போருக்கு பின்னால இந்தியால கண்டிப்பாக தங்களுக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று ஒரு நெருக்கடி தோன்றும். அப்ப அந்த நெருக்கடியை சமாளிக்க காங்கிரஸையும் முஸ்லீம்களையும் இணைத்து நாம் ஆட்சியில் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சர்ச்சில் நினைச்சிறார் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறார். அப்ப அரச பிரதிநிதி என்ன செய்யறாரு, அதாவது சாரி மன்னிக்கணும், இந்த பேச்சுவார்த்தையில அரச பிரதிநிதி, இரண்டாவது முப்படைகளின் தளபதி, அடுத்தது இந்தியாவின் சாதி இந்துக்கள், நாலாவது முஸ்லீம்கள்,
இவங்களுக்கெல்லாம் சம அளவில் பிரதிநிதித்துவம் அந்த பேச்சுவார்த்தையில வழங்கப்படுகிறது. அது மாதிரி பட்டியல் இனங்களுக்கு என்று தனி பிரதிநிதித்துவம் வழங்கப்படுது. இவங்க தான் கூடி என்ன செய்ய போறாங்க, புதிய அரசியல் சாசனம் பற்றிய உரையாடலை துவக்க திட்டமிட்டாங்க. இந்த முன்மொழிவு வந்து யாருக்குமே திருப்தியா இல்லை. தீர்மானம் எதையும் எட்டாமலே சிம்லா மாநாடு என்ன செய்யுது, முடிவடைகிறது. ஆக வேவல் பிரபு சொன்ன அந்த சமரச திட்டமும் என்ன ஆகி போச்சு, தோல்வியில முடிஞ்சு போச்சு. அப்ப இந்திய தேசிய காங்கிரசுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இருந்த உரிமையை பற்றிய பிரச்சனையை முன்வைத்ததுதான் பேச்சுவார்த்தை முடிவுடைய முக்கியமான காரணம். எந்த அளவுக்கு இந்திய தேசிய காங்கிரசுக்கு உரிமை வழங்குறீங்களோ அதே அளவுக்கு உரிமை முஸ்லீம் லீக்குக்கும் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அன்றைக்கு வந்ததுனால பேச்சுவார்த்தையை முடிவடைஞ்சு. முஸ்லீம்களுக்கு, அதாவது முஸ்லீம் லீக்குக்கு, அந்த கட்சிக்கு மட்டுமே இஸ்லாமிய பிரதிநிதிகளை நியமிக்க உரிமைகள் என்று வாதிடுது. அது மாதிரி காங்கிரஸ் என்ன செய்யணும், காங்கிரஸ்னாலே அவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்துக்களுக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இந்துக்களை மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும், பிரதிநிதிகளாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு முஸ்லீமையோ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேயோ கண்டிப்பாக அவங்க என்ன செய்யக்கூடாது, பிரதிநிதித்துவப்படுத்த கூடாதுன்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது, இது மக்களை இனவாரியாக பிரிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்றும் அனைத்து இந்திய மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த காங்கிரசுக்கு இருந்த தகுதியை குறைத்து மதிப்பிடுவதாகவும் அன்றைக்கு கருதப்பட்டது. அப்ப இப்படி முஸ்லீம்களை பங்கேற்கலன்னா இந்த குழு முழுமை வராது என்று என்ன செய்யறாரு, வேவல் பிரபு கருதுறாரு. அதனால அவர் பேச்சுவார்த்தையை கைவிட்டுறாரு. ஆக முஸ்லீம்களின் தேசிய அடையாளமாக சின்னா என்ன செஞ்சிட்டாரு, உறுதியாக நிலை பெற்றார் அந்த காலகட்டத்தில். அப்ப காங்கிரஸ் தலைவரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ன செய்யறாரு, இவரும் ஒரு முஸ்லீம், அவர் என்ன செய்யறாரு, முழு விடுதலை பெற்ற ஒருங்கிணைந்த இந்தியாவையே நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு முஸ்லீம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒருங்கிணைந்த இந்தியாவை ஆதரிப்போம்ன்றாரு. இவை யாவும் நடந்து ஏறிக்கிட்டு இருக்கும் போது அங்க இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்து சர்ச்சில் பதவி விளக்கிறார். அப்ப அவருடைய பொறுப்பில் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த கிளமன் அட்லி பதவி பெறுகிறார். ஆக அட்லி என்ன செய்யறாரு, இந்திய விடுதலையை உறுதி செய்யறாரு. அதற்கான நடைமுறை மட்டுமே எஞ்சியிருக்கிறதாக அவர் அறிவிச்சிடுறாரு. அப்ப மவுண்ட் பேட்டன் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அரச பிரதிநிதியாக வர்றாரு. அந்த இரண்டாம் உலக போர் பின்னால அமைச்சரவை தூதுக்குழு ஒன்று உருவாக்கப்படுகிறது. இந்திய நாட்டிற்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அரசு செயலரான சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் என்ன செய்யறாரு, ஏவி அலெக்சாண்டர் பெரி கிளாரன்ஸ் ஆகியோர்களை உறுப்பினராக கொண்ட ஒரு தூதுக்குழுவை ஏற்படுத்தி அந்த தூதுக்குழு March 1946 இந்தியா வந்தடைகிறது. இது என்ன செய்யணும், முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான, அதாவது இடைக்கால அரசை உருவாக்க முயற்சிக்குது. இந்த தூதுக்குழு என்ன சொல்றாங்கன்னா, மாகாணங்கள்லையும், மாகாணங்கள் அது எப்படி இருக்குன்னா இந்திய அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு, அதே சமயத்துல சில மன்னர்கள் ஆட்சியும் நடக்குது, அதுதான் சுதேச அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்கள். தேர்தலை நடத்த வேண்டும், அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் என்று அந்த தூதுக்குழு முன்மொழியுது. நல்லா கவனிக்கணும், இந்த வேளையில தான் இந்திய பிரிவினை பற்றிய சிந்தனை எதுவும் முக்கியத்துவம் பெறவில்லை. ஆனா அதற்கு மாற்றா வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் கூட்டாட்சி போன்ற ஒரு அமைப்பையும் இந்தியாவின் பிற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்குமாறும் யோசனை முன்வைக்கப்படுது. இதற்கு 1946 June 6 என்ன செய்யறாரு, ஜின்னா ஒப்புதல் அளிக்கிறார். அதாவது இன்றைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று இருக்க பகுதிகளில் எல்லாம் ஒரு கூட்டாட்சி போன்ற அமைப்பையும் இந்தியாவோட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய பகுதியில காங்கிரஸை நிர்வகிக்க போதமாகவும் ஒரு யோசனை முன்வைக்கப்படுது. அதுக்கு ஜின்னா உடன்படுறாரு. உடனே என்ன செய்யறாங்க, 1946 July 7 கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுவில் பேசிய நேரு, இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெளிவுபடுத்துறாரு. ஆனா 1946 July 29 பேசிய ஜின்னா,
முஸ்லீம் லீக் முன்மொழிவை நிராகரிக்கிறதாக அறிவிக்கிறாரு. ஜூன் 6ல ஒப்புதல் அளித்த அதே ஜின்னா ஜூலை 29ல என்ன செய்யறாரு, அந்த முன்மொழிவை நிராகரிக்கிறதா அறிவிக்கிறாரு. அப்புறம் என்னது, நீண்ட கலந்தாலோசனை நடக்குது. 1946 ஜூன் 15ல அரச பிரதிநிதியாகிய மவுண்ட்பேட்டன் என்ன செய்யறாரு, இடைக்கால அரசை ஒன்றை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 14 பேருக்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்படி அழைக்கப்பட்டவங்க வந்து காங்கிரஸ் சார்பா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி மற்றும் கரி கிருஷ்ண பக்தம் ஆகியோர் என்ன செய்யறாங்க, காங்கிரஸ் சார்பாக அழைக்கப்படுறாங்க. முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், குவாஜா சர் நிஜாமுதீன் மற்றும் அப்துல் ரப் நிஷ்டர் ஆகியோரும், அது மாதிரி சீக்கியர்கள் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங்கும், பார்சி என்ற ஒரு இனத்தின் சார்பாக என்பி இன்ஜினியரும், ஒடுக்கப்பட்ட வகுப்பின் சார்பாக ஜெகஜீவன் ராமும், இந்திய கிறிஸ்தவர்கள் சார்பாக ஜான் மத்தாயும் என்ன செய்யறாங்க, இந்த குழுவில் இடம்பெறுவதாக அவங்க என்ன செய்யறாங்க, அறிவிக்காங்க. ஆனா இந்த ஆலோசனை, அதாவது இந்த இடைக்கால அரசு குழு வந்து பின்னால மாற்றம் ஏற்படுது. அப்ப இடைக்கால குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த 5 இடங்கள்ல ஒன்றனுக்கு ஜாகீர் ஹுசேன் பேரை என்ன செய்யுது, காங்கிரஸ் அதாவது முன்மொழியுது. ஆக என்ன செய்யுது, அவங்க ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு தான், முஸ்லீம் என்றாலே முஸ்லீம் லீக் மட்டும்தான், அப்ப இந்துக்களோட பேர்களை மட்டும்தான் நீங்க அறிவிக்கணும்னு சொன்ன அவங்க என்ன செய்யறாங்க, காங்கிரஸ் ஜாகீர் ஹுசேனின் பேரை அறிவிச்ச உடனே 1946 ஜூலை 29ல முஸ்லீம் லீக் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. நாங்கள் சட்டசபையில, அதாவது மத்திய சட்டசபையில பங்கேற்க போவதில்லை என்று அறிவிக்குது. உடனே ஆங்கில நிர்வாகத்துக்கு கடுமையான கோபம் வந்துருது. உடனே அவங்க இணைஞ்சிடுறாங்க, நீ வரலன்னா போட அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சிடுறாங்க, எதிர்வினையாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அரச பிரதிநிதி உடனே இணைகிறாரு, காங்கிரஸ் தலைவர் நேரு அழைச்சி இடைக்கால அரசை உருவாக்க போவதாக தெரிவிக்கிறாரு. அப்ப இந்த ஆலோசனையின் பேர்ல தேசிய இடைக்கால அரசின் 12 உறுப்பினர் பேரும் அறிவிக்கப்படுது. அதுல முஸ்லீம் லீக் அல்லாத 12 பேர் இடம்பெறாங்க, நேரு, வல்லபாய் படேல், ராஜேந்திர பிரசாத், ஆசப் அலி, ராஜாஜி, சரத் சந்திரபோஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், சர் ஷாத் அகமது கான், ஜெகஜீவன் ராம், சையத் அலி ஜாகீர் மற்றும் குவர்ஜி கொர்முசி பாபா இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. இன்னும் 2 முஸ்லீம்களோட பேர் பின்னால அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக 5 முஸ்லீம்கள், அது சாரி 5 இந்துக்கள், 3 முஸ்லீம்கள், பட்டியலினம் இந்திய கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பாசியர் போன்றவர்கள் இருந்து தலா ஒரு நபர் என்ற அடிப்படையில பட்டியல் அமைக்கப்பட்டிருக்கு. முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் காங்கிரஸ் தனது உறுப்பினர்களை நியமிக்குது. அவங்க யார் யாருன்னா, ஆசப் அலி, ஷாபத் அகமது கான், சையத் அலி ஜாகீர் ஆகியோர். அப்ப என்னது, முஸ்லீம் லீக் வந்து என்ன செய்யறாங்க, இதுக்கு உடனே என்ன செய்யறாங்க, ஒரு எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதற்காக, காங்கிரசுக்கு எதிராக நடவடிக்கை வேண்டும் என்பதற்காக 1946 ஆகஸ்ட் 16ல நேரடி நடவடிக்கை என்ற செயலில் இறங்க இஸ்லாமியர்களுக்கு அரைக்கோவல்களுக்கு, அதோட விளைவு என்ன, கல்கத்தாலையும் டெல்லியிலையும் இன்னும் பல ஊதிகளையும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கடுமையான சண்டை நடக்குது, ரத்த ஆரே ஓடுது. ஒரு சில சீரர்களை அழைத்து கொண்ட காந்தியடிகள் இருக்கிறாரு, வெறுத்து போய் கல்கத்தா வடைந்த வந்தடைகிறாரு. அங்கே பேலிகாத்தா என்ற மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு போய் அங்க ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வீட்டில் போய் தங்க முடிவு செய்யறாரு. இதுக்கிடையில டெல்லியில வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க, தற்காலிக முகாம்களில், அதாவது முகலாய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட புராணங்களா என்று சொல்லக்கூடிய பழைய கோட்டை போன்ற இடங்களில் தங்க வைக்கப்படுறாங்க. மீண்டும் என்ன செய்யறாரு, டெல்லியை காந்தியடிகள் வந்தடைகிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் தான் என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களும் இந்தியர்களே, அதனால் அவர்களை பாதுகாப்பது இந்திய அரசின் பொறுப்பே ஆகும் என்று சொல்றாரு. அந்த நேரத்துல யார் இருக்கா, நேருதான் இடைக்கால அரசுக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்காரு. அவர் உடனே வலியுறுத்திய உடனே என்ன செய்யறாரு, அதான் காந்தியடிகள் வலியுறுத்திய உடனே டெல்லியின் அதிகாரம் மட்டும் என்ன செய்யுது, அவர்களுக்கு உணவுப் பொருட்களையும் வழங்குது, கழிவறை வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குது.
அந்த அதாவது அகதி என்ற ஒன்றிலே உள்நாட்டிலே சந்திக்கக்கூடிய கொடுமை எல்லாம் பெரிய ஒன்றுதான். ஆனா இன்றைக்கு பாருங்க, அரபு நாடுகள்ல பூரா சண்டை நடக்குது. எத்தனையோ நாடுகள் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல போய் அகதிகளா தங்குறாங்க. வெயில், மழை, பனி என்று பல்வேறு விதமானவர்கள் சந்திச்சு அவங்க சொல்ல முடியாத துயரங்களை எல்லாம் அறிவிக்கிறாங்க. அதே போன்று இலங்கை தமிழர்கள் இந்திய பகுதிகளுக்கு வந்து தைக்கிறாங்க. அது மாதிரி வங்கதேசத்துல பர்மாவிலிருந்து தமிழர்கள் ஒரு காலத்துல வந்தாங்க. இதெல்லாம் அந்த வாழ்க்கையை போய் பார்த்தோம்னா நம்மளே பதறிப்போம். அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் ஏற்படவே கூடாதுன்னு நினைக்கணும். அப்புறம் என்ன அது 11 நபர்களும் 1946 செப்டம்பர் 2 பதவி ஏற்கிறாங்க. அதன் பின் ஒரு இனக்கலவரம் மீண்டும் எழுச்சியது. பதவியேற்ற உடனே வெடித்து கிளம்புது. பம்பாயையும் அகமதாபாத்தையும் கடுமையாக அந்த இனக்கலவரம் பாதிக்குது. பேபர்புரம் எழுச்சினார் மற்றொரு சுற்று பேச்சு, அதாவது மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை எழுச்சினார் நடத்தி நேரு ஆலோசனையை பெற்று மீண்டும் முஸ்லீம் லீக்கு இடைக்கால அரசில் பங்கேற்க அழைப்பு கொடுக்கிறார். முஸ்லீமுக்கு அவரது அழைப்பை ஏற்குது. ஆனா ஜின்னா என்ன செய்யறது, நான் அமைச்சரவையில பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அப்ப இடைக்கால அமைச்சரவை 1946 அக்டோபர் 26 மீண்டும் மறுசீரமைக்கப்படுது. முஸ்லீம் லீக் சார்பில் பங்கு பெற்றவர்கள் யார் யாருன்னா லியாகத் தலிவான், ஐயே சுந்திரிகர், ஏ ஆர் விஸ்கர், அடுத்ததாக கசன்பர் அலிகான், அடுத்தது ஜோகேந்திரநாத் மண்டல், இவங்கெல்லாம் பங்கே வர்றாங்க. ஆனா என்னதான் அவங்க இடைக்கால அரசியல் பங்கு பெற்றாலும் காங்கிரசுக்கு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் லீக்கு இடையிலான பகைமை என்ன செய்யுது, கொஞ்சம் கூட குறையல. இல்ல என்ன ஒரு சிக்கல்னா, அமைச்சரவை குழு உண்மையில் செயல்பாடற்ற ஒரு நிலையில இருக்கு. காரணம் இவங்களுக்குள்ள இருந்த பிடிவாத போக்கும் வேற்றுமை உணர்வு. இப்ப லீக் வந்து என்ன செய்யுது, அரசியல் சாசன சபையை உருவாக்க ஒத்துழைக்க பிடிவாதமாக மறுக்குது. அப்புறம் மறுபுறம் என்ன இது, நாடு கடுமையான இன கலவரத்துல சிக்குது. பெரும் வேதனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிடுச்சு. அப்ப லீக்கோட உறுப்பினர்கள் அலுவலக குறிப்பு உட்படாத கலந்தாலோசனை கூட்டங்களை புறக்கணிக்கின்றனர். இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும், நிறைய பேசலாம். அதாவது பாராளுமன்றத்துல கேள்வி நேரம் இப்படி நிறைய நிகழ்ச்சி பற்றி தயாரிப்பாங்க. அதற்கு முன்பாக அலுவலக குறிப்புக்கு உட்படாத அனைத்து கட்சி கூட்டம் உள்ளிட்ட சில கூட்டங்களை எல்லாம் கூட்டுவாங்க. அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் நிகழ்ச்சி நிரல்ல இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் பங்கேற்போம். இப்படி நிகழ்ச்சி நிரல்ல இல்லாத அலுவலக குறிப்பு உட்படாத கலந்தாலோசனை கூட்டங்களை எல்லாம் நாங்கள் புறக்கணிப்போம் என்று செய்யறாங்க. அவங்க அரசோட ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. அப்ப இடைக்கால அரசின் செயல்பாடுகளை உள்ளிருந்து கெடுக்கும் நோக்கம் கொண்டது ஒன்றதாக முஸ்லீம் லீக்கின் செயல்பாடுகள் அந்த நேரத்தில் அமையுது. இப்ப காங்கிரஸ் ஜூலை 1946 நடந்த தேர்தலில் 210 199 பொது இடங்களை பெற்று பெரும் வெற்றியை குவிக்கிறது. இடைக்கால அரசு தற்காலிகமாக உடைஞ்சு அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஆட்சினை நடக்க வருச்சு. அப்ப தேர்தல் நடக்கு 210 இடத்துல 199 பொது இடங்களை என்ன செய்து பெற்று பெரும் வெற்றியை குவிக்குது. முஸ்லீம் லீக்கும் இஸ்லாமியர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல ஒன்று நீங்களாக 76 இடங்களை அதுவும் என்ன செய்து ஜெயிக்குது. எனினும் சட்டசபையில் பங்கெடுப்பதை புறக்கணிக்க அது முடிவு செய்து. எனவே அப்ப என்ன அது 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் 207 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்துக்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கும் முஸ்லீம்களுக்கும் மோதல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, முற்றிக்கொண்டே போகுது. அப்ப அதன் காரணமாக இடைக்கால சரி செய்து சுமூகமா நடக்க முடியாமல் தவிக்கிறது. வேற்றுமொழிகளை களை போட்டு அரச பிரதிநிதி தலைமையில் நடத்தப்படக்கூடிய அலுவலக குறிப்பு உட்படாத கூட்டங்களை தொடக்கலத்திலிருந்தே என்ன செய்ய முடியல, நடத்த முடியல. அப்ப இவை யாவற்றுக்கும் உச்சகட்டமா என்ன நடக்குன்னா, மார்ச் 1947 முஸ்லீம் லீக்கை சேர்ந்த லியாகத் தலிவான் என்ன செய்யறாரு, இந்த இடைக்கால அரசுல ஒரு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, தொழிற்சாலைகள் மீதும் தொழில்கள் மீதும் அடுக்கடுக்காக பல வரிகளை சுமத்துறாரு. காரணம் என்னன்னா, இந்த தொழிற்சாலை அதிபர்களும் தொழிற்சாலை அதிபர்கள் யாருக்கு ஆதரவானவர்கள்னா அதாவது காங்கிரஸுக்கு ஆதரவானவர்கள். எனவே அவங்க மேல கடுப்பை காட்டணும்னு என்ன செய்யறாரு, இவர் வேணும்னு என்ன செய்யறாரு, பல வரிகளை சுமத்துறாரு. ஒரு ஆணையத்தின் மூலம் 150 பெரும் வர்த்தக அமைப்புகள் செயல்பாடுகளையும்
அவைகளின் மீது இருந்த வரியை குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கிறதுக்கு நினைக்கிறாரு, கட்டாயப்படுத்துறாரு. இவரோட இந்த நடவடிக்கை வந்து எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் ஆதரித்த பெருமத்தவர்களை நேரடியாகவே குறிவைக்கிறதா இருந்தது. அவரது நோக்கம் ரொம்ப தெளிவானது, என்னது, இந்திய பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இது ஒரு தளமாக அவர் என்ன செய்யறாரு, பயன்படுத்துறாரு. இப்ப பிரிட்டிஷ் பிரதமரான அட்லி என்ன செய்யறாரு, 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்துல ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அதுல பிரிட்டிஷார் June 1948 வாக்குல அந்நாட்டை விட்டு நாங்க வெளியேற போறோம், அதுல நாங்க ஒரு தீர்மானமா இருக்கிறோங்கிறத சொல்லிடுறாரு. அப்ப வேவல் குழு 1947 மார்ச் 22 அரச பிரதிநிதி பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுறாரு. அந்த பதவிக்கு இப்ப யார் வர்றாங்க, மவுண்ட்பேட்டன் பிரபு வர்றாரு. மவுண்ட்பேட்டன் என்ன செய்ய வர்றாரு, நாட்டை ரெண்டா பிரிச்சு கொடுக்கறது வர்றாரு. அப்ப மவுண்ட்பேட்டன் இந்திய பிரிவினை ஏற்படுத்த ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருக்கிறார். அதன்படி அவர் என்ன செய்யறாரு, பஞ்சாப்ப கிழக்கு மேற்காக பிரிக்கிறாரு. அது மாதிரி வங்காளத்தையும் பிரிச்சு அதனுடைய மேற்கு பகுதி இந்தியா வைத்துக் கொள்ளவும், கிழக்கு பகுதியை பாகிஸ்தான் அங்கமாக மாற்றவும் அதுல வழிமுறையை செஞ்சிருந்தாரு. அது மாதிரி பஞ்சாபும் ரெண்டா பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி, அதாவது மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பகுதி இந்தியாவுக்கும் பிரிக்கப்பட்டது. அப்ப காங்கிரஸ் செயற்குழு என்ன செய்யுது, இந்திய பிரிவினை திட்டத்திற்கு உடன்படுவதாக மவுண்ட்பேட்டன் இந்தியா தெரிவிச்சிடறாங்க. எதுக்கு அடிச்சு சட்டையை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் சேர்த்துக்கிட்டு கழுதையை பிரிஞ்சே போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆக இந்திய பிரிவினைக்கான வரைவை வெளியிடுறாங்க. பிரிட்டிஷார் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தேதி சொல்லியிருந்தாங்க, அதாவது 1948 June 1948 நாங்க நாட்டை விட்டு வெளியே வருவோம்ன்றாங்க. அந்த தேதிக்கு முன்னாலேயே 1947 ஆகஸ்ட் மாநிலம் இந்தியா விட்டு மொத்தத்தில் விலக விடுவதாக தெரிவிக்கிறாங்க. ஆனா இவங்க அறிவிச்சது எப்போ, விடுதலை விடுவதற்கு கரெக்டா 11 வாரம் மட்டுமே இருந்தது. அதற்குள்ளாக என்ன செய்யணும், நாட்டை ரெண்டாக பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்ப அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 June 15 கூடுது. நேரு பட்டேல் போன்ற அதிகார மட்டத்தை வலியுறுத்தும் திறன் கொண்ட தலைவர்களும், காந்தியடிகளோட தார்மீக சக்தியின் அனைத்து இந்திய காங்கிரஸ் குழுல இந்த பிரிவினைக்கான தீர்மானத்தை வெற்றி பெற வச்சதுன்னு சொன்னால் அதுல ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இதுக்கிடையில பல கொந்தளிப்பான சம்பவங்கள் நடக்குது. அமைச்சரவை இந்த கொந்தளிப்பான சம்பவங்களுக்கு இடையிலையும் சில நல்ல சம்பவங்கள் நடக்கு. எப்படி, அமைச்சரவை தூதுக்குழு நியமிக்கப்படுது, இடைக்கால அரசு உருவாக்கப்படுது, சட்டமன்றத்தின் தோற்றம் நடைபெறுகிறது, காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கு ஏற்பட்ட பிளவு நாட்டின் பிரிவினைக்கும் இறுதியாக விடுதலைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஆக இதெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற சம்பவங்களாக இந்த காலகட்டத்தில் நடக்குது. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்க இந்த பகுதிகளெல்லாம் மீண்டும் ஒரு முறை கேட்டு என்ன செய்யணும், இந்த பகுதியை நன்கு ஒரு முறைக்கு ஒரு முறை கேளுங்க, புத்தகத்தையும் நன்கு வாசித்து பாருங்க. பிரிவினைக்கு பின்னாலான இந்தியா எவ்வாறு பிரிக்கப்பட்டது பாருங்க. மஞ்சள் கலர்ல உள்ள இந்திய பகுதி, பச்சையா இருக்கக்கூடிய பகுதி வந்து பாகிஸ்தான். இன்றைக்கு அதுல கிழக்கு வங்காளம் என்று சொல்லக்கூடிய பகுதி வந்து தனிநாடா போய் வங்காளதேசம் என்று மாற்றப்பட்டு விட்டது. நன்றி.